या नबी सलाम अलैकुम, या रसूल सलाम अलैकुम, या हबीब सलाम अलैकुम, या रसूल अल्लाह। अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। தொடக்கம் உன் பெயரால், அல்லாஹ் தொடருவதும் உன் அருளால், அடக்கம் அனைத்துமே உனக்குள்ளே, நீ அடக்கம் ஆகிடுவாய் மனத்துள்ளே. அஞ்சு நிமிடம் என்றார்கள், அஞ்சாதீர்கள். நான் அல் பக்கரா போல் பேச வரவில்லை, அல் கௌசர் போல் பேச வந்தேன். இங்கே மனவிழாவும் சனது வழங்குவதாகவும் இணைந்தது. மனது மனதோடு இணைகின்ற மன்றம், சனது சனதோடு இணைகிற சபை, இத்துணை பொருத்தம். கணவனின் மனது மனைவியின் மனதோடு இணைகிறது. அல்லாஹ் ரசூலுடைய சனது இந்த சனதோடு இணைகிறது. இப்போது நான் வந்து 30வது தலைமுறை ரசூலுல்லாவுடைய சனதில், எனக்கு 30வது தலைமுறை பற்றி, இவர்கள் 32 33. ஆங்கிலம் சனது சனதோடு இணைகிற சபையும், மனது மனதோடு இணைகிற சபையும் மிக பொருத்தம். இங்கே பட்டம் பெறும் மாணவர், பட்டம் பெற்ற பிறகு பள்ளிவாசல் அறை வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன் பள்ளி அறை வாழ்க்கையை தொடங்குகிறார். பள்ளிவாசலுக்கும் பள்ளி அறிவு ஒரு தொடர்பு. கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொல்வார்கள், பள்ளிவாசல் எங்களுக்கு பள்ளி அறை, எங்கள் படைத்தவனா அல்லாவை அங்கேதான் அந்தரங்க சந்திப்பு ஆனந்த உரையாடல். ஈயாக்க 5 நிமிடம் என்பதனால் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன், அஞ்சு விடுவார்கள். எனவே பள்ளிவாசல் எங்கள் பள்ளியறை, எங்கள் படைத்தவனாம் அல்லாவை அங்கேதான் அந்தரங்க சந்திப்பு ஆனந்த உரையாடல். ஈயாக்க நபுதூவை, ஈயாக்க நஸ்தை, இதயம் கவர்ந்த ஆன்மீக உரையாடல். அதே போல பள்ளிவாசல் அறையை தொடங்குவதற்கு முன் பள்ளியறையை தொடங்கிவிட்டார். தேர்வு எழுதித்தானே பட்டம் பெறுவார். இப்போது இவர் தேர்வு எழுதியதனால் வகுப்பிலே மதிப்பெண் போட்டிருப்பார்கள். இப்போது சின்னியரா என்ற மதிப்பெண்ணையும் பெற்றுவிட்டார். மதிப்பெண் போட்ட பிறகு தேறினார். மதிப்பெண் பெற்றவர் இப்போது மதிப்பெண்ணையும் பெற்றுவிட்டார். இங்கே நான் ஒரு காட்சியை காட்டேன். என்னுடைய 40 ஆண்டு கால சொற்பொழிவு வாழ்க்கையில் எங்கும் பார்க்காத ஒரு காட்சியை இங்கே கண்டேன். எல்லா இடங்களிலும் சனதை நேரடியாக கொடுப்பார். இங்கே சட்டத்துக்குள் அடைத்து கொடுத்தார். நீ சனது பெற்ற பிறகும் சட்டத்துக்குள் அடங்கி வாழ வேண்டும், ஷரியத்தின் சட்டத்துக்குள் அடங்கி வாழ வேண்டும் என்று மறைமுகமாக சொல்லத்தான் என்னவோ, நான் இப்போதுதான் முதன் முதலாக பார்க்கிறேன், சட்டத்துக்குள் அடைத்து அந்த சனதை கொடுத்தார். இன்னொன்றை பார்க்கிறேன், கண்ணாடியை பார்க்கும்போது சட்டம் மட்டும் போதாதல் போதும் தானே, கண்ணாடி கண்ணாடி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அனுமிரா, நான் ஒரு கண்ணாடி. ஆனால் கண்ணாடிய முகம் தெரிய வேண்டுமானால் பின்னால் சிவப்பு நிறத்தில் அதுக்கு பூசி இருக்க வேண்டும். என்னது? பாதரசம் பூசி இருக்க வேண்டும். இங்கே கண்ணாடியில் பாதரசம் பூசவில்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வேதரசம் பூசப்பட்டுள்ளது. எனவே இது பாதரசம் பூசப்படாமல் வேதரசம் பூசப்பட்ட கண்ணாடி முன்னாடி அமைய நீங்கள் சட்டத்துக்குள் அடங்கி வாழ்வதற்காக இங்கே அற்புதமாக சனது வழங்கப்பட்டது. சேலத்து உருக்காலையின் கம்பி எவ்வளவு உறுதியாக இருக்குமோ, அதே போல சேலத்து நூருல் இஸ்லாமின் கம்பிகளே நீங்கள் ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டு, சேலத்திலிருந்து பட்டம் பெற்றீர்கள், சீலத்துடன் வாழுங்கள் என குறிப்பிட்டு, துடிக்கிறது பல செய்திகளை சொல்ல வேண்டும் என்று உள்ளம், ஆனால் தடுக்கிறது கடிகாரத்துடைய முள்ளந்திகார் ரத்னம். இந்த நிறைவாக ஒன்றை சொல்கிறேன். இங்கே ஒரு நூல் வெளியிடப்படுகிறது, அது ரசானத்துள் இல்மை எனும் அரபு கவிதையின் தமிழாக்கம். என்னுடைய நெஞ்சில் நிறைந்த நேசத்துக்குரிய சொல்லரசு நாடறிந்த நாவலர் அபுதாகர் ஆலிபாக்கவி 3 ஆண்டுகளுக்கு முன்னே சொன்னது சென்ற ஆண்டு கொரோனா தடுத்ததினால் இப்போது வருகிறது. அது எவ்வளவு பெரிய அதிசய நிகழ்வுகளை ஏற்படுத்தியது தெரியுமா? மூட உத்தரவு போட்டதையெல்லாம் திறக்க உத்தரவு போட்டது, திறக்க உத்தரவு போட்டதையெல்லாம் மூட உத்தரவு போட்டது. சில நேரங்கள் மூட உத்தரவு கூட ஒரு மூட உத்தரவுனோடு சந்தேகம் ஏற்படுகிறது. மூட தனமான மூட உத்தரவுகள் பல மூட உத்தரவு என்று எண்ணி பார்க்க தோன்றுகிறது. ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? கொரோனா நிகழ்த்தியது வகுப்புக்கு மொபைலோடு வராது என்று வாத்தியார் சொன்னது அந்த காலம். அந்த வகுப்பே மொபைலுக்குள் புகுந்துவிட்டது இந்த காலம். எனவே இந்த இதை பற்றி ஒற்றை வரிதான் சொல்கிறேன். இது அற்புதமான ஒரு இலக்கியம். எல்லா அரபு இலக்கியங்களிலும் தமிழில் மொழிபெயர்ப்போம், கேட்டிருப்பீர்கள், அரபு இலக்கியங்களை தமிழில் மொழிபெயர்ப்போம். ஆனால் ரசானா என்பது என்ன தெரியுமா?
தமிழ் இலக்கியம் அரபியில் மொழிபெயர்க்கப்பட்டு அது தமிழ்நாட்டுக்கு அறிமுகமாகாமல் மலையாளத்து மண்ணில் உலவி வந்து இப்போது தமிழுக்கு வருகிறது. ரிசானாவை இயற்றியது யார்? காயல்பட்டினத்து மகான் ஷேகநாலப்பை ஆலி ஒளியுள்ளார். ரிசானா பாடலுடைய மூல கருத்து எது தெரியுமா? தமிழகத்தின் தலை சிறந்த தமிழ் பெண்பார்ப்புலவர் மூதாட்டி ஔவையாருடைய ஆத்தி சூடி கொன்றைவேந்தன் மூதுரை நல்லொளி. இது போன்ற ஔவையாருடைய பாடல்களை மகான் ஷேகு நாயகம் அவர்கள் அரபியில் மொழிபெயர்த்து 200 ஆண்டுகள் வந்த பிறகு கேரளாவில் பள்ளிதரசில் பாடத்திலே இருக்கிறது. அதை அபுதாகர் மொழி கோயம்புத்தூர் இந்தாதுலும் அரபிக் கல்லூரியும் ஓதினார். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகமே என்பதற்கு ஒப்ப அவர் சுவைத்ததை உணர்ந்து பகிர்ந்துள்ளதற்காக இது ஒரு பரிமாறும் கிண்ணமாக இந்த அரங்கம் அமைந்துள்ளது. வியப்பாக இல்லையா? தமிழ் மூதாட்டி எழுதிய அறநெறி பாடல்கள் அரபியில் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழ்நாட்டுக்கே முதன் முதலாக இப்போதுதான் வருகிறது. எனவே இறைவன் நாடினால் புதிய அரசு அமைந்த பிறகு இது அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, எல்லாம் அல்ல இறைவன் நம் அனைவரையும் நல்வழி ஒட்டி நடக்க அல்லாஹுடைய ரசூலுடைய வேதத்தின் பாதையில் நம் வாழ்வு அமைய இன்றைக்கு இல்வாழ்வை ஏற்றுக்கொண்டுள்ள மணமக்கள் இணைந்து வாழ, துவாவின் போது இணைகிற கைகளைப் போல் இணைந்து வாழ, பிரிந்து கிடக்கிற இரண்டு கைகளும் துவாவின் போது தான் இணைகிறது. எனவே ஹசரத்தவள் அருமையாக அந்த இறை தூதர்களை இணைத்து பேசினாள். இறைவா, பிரிந்து கிடக்கிற எங்கள் இரண்டு கைகளும் உன்னை இறைஞ்சும் போது எப்படி இணைகிறதோ அதை போல் சனது பெற்ற தருணத்தில் மனது இணைந்து வாழ இந்த மணமக்களுக்கு மழுவாயாக. இங்கே பட்டம் பெற்ற ஆதிமங்கள் அனைவரும் சமுதாயத்துடைய வெடிவெள்ளிகளாக வெளிச்சந்தர அருள் புரிவாயாக என குறிப்பிட்டு நேரத்தின் நிலைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.